Hi friends, today we will talk about cauliflower masala roast. We will talk about cauliflower already in the port. Inchi pundu paste, pachamilahai, manjal thool, garam masala, sambar thool, danya thool, ennai, kaduhu, karive pile, kottamalli thalai, periya vengayam podi podiya cut pannadhu, thakkali, First, மசாலா எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் ஒரு வடச்சட்டி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் வேகற அளவுக்கு தண்ணி இதல ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதும் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் இதல ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி விடுங்க காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு தண்ணி வடிச்சிட்டு காலிஃப்ளவரை ஒரு பவுல்ல எடுத்து வெச்சுக்கோங்க அடுத்து எப்படி மசாலா செய்யலாம் பார்க்கலாம் ஒரு வடச்சட்டி எடுத்து வெச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் இதல ஆட் பண்ணிக்கோங்க கறிவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு காரம் எவ்வளவு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் இதல ஆட் பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதல ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு இதல ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆயிச்சு இப்போ எல்லா தூளும் இதல ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா धनिया தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் நல்லா mix பண்ணி விடுங்க மசாலா கொதிக்க அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க காலிஃப்ளவரை இதல ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு பத்தலைனா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் அந்த மசாலாவோட நல்லா mix ஆயிடுச்சு இப்போ லாஸ்டா ஃபைனலா மல்லித்தலை இதல ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா காஞ்சதும் தோசை மெலிசா ஊத்திக்கோங்க ஒரு ரோஸ்ட் மாதிரி ஊத்திக்கோங்க மசாலாவை இதில் ஃபில் அப் பண்ணிக்கோங்க ஆயில் இந்த கார்னரில் ஊற்றிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் இருக்கட்டும் மசால் ரோஸ்ட் இப்போது ரெடி ஆயிடுச்சு